நாளை நமதே நாற்பது நமதே என்று சொல்லக்கூடிய அளவு நாற்பது தொகுதிகளையும் எங்கள் கூட்டணி வெற்றி பெறும். அது மட்டும் இல்லாமல் பதினெட்டு இடைத்தேர்தல்களிலும் நிச்சயமாக எங்கள் கூட்டணி வெற்றி பெறும் என்பதை பெருமையோடும் உறுதியோடும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை சிறப்பாக இருக்கிறது. ஒரு சில இடங்களில் மட்டும் வாக்கு பெட்டி சரியா இயங்கல என்ற கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்கு. அதை பத்தி விசாரிச்சோம். துரிதமாக அதை சரி செய்யும் நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கு. மதுரையில் இன்றைக்கு எதிர் சேவை நடக்கிறதுனால எட்டு மணி வரைக்கும் டைம் கொடுத்திருக்காங்க. பாராட்டுதலுக்குரியது, சிறப்பான ஏற்பாடு. ரெய்டு வந்து அவங்களுக்கு தகவல் கிடைத்ததின் பேர்ல தான் போய் பாத்துக்கிட்டு இருக்காங்களே ஒளி, இங்க எதுவும் பழி வாங்க நோக்கம் கிடையாது. அதே மாதிரி போற இடத்துல கோடிக்கணக்கான ரூபாய் பிடிபடுறதையும் நீங்க எல்லாரும் பாத்தீங்க. அவர்களுக்கு கிடைத்த தகவலின் பேடி ரெய்டு நடக்குது. இது ஜனநாயகத்திற்கே ஒரு தலைகுனிவு. உறுதியாக மக்களுக்கு இந்த மாதிரி ஓட்டுக்கு காசு கொடுத்து ஜெயிக்கிறத விட இவங்க எல்லாம் அமைதியா இருக்கலாம். அந்த நிச்சயம் இது ஜனநாயகத்திற்கு ஒரு தலைகுனிவு. அது உண்மையில் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். யார் தப்பு பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் தண்டனை கொடுக்கணும். அதை விட்டுட்டு தேர்தல் ரத்து என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. தவறு செய்த அந்த கேண்டிடேட் துரைமுருகன் அவருடைய பையனை தகுதி நீக்கம் செய்யணுமே ஒழிய தேர்தல் ரத்து என்பதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது.